பழனி பாபா அவர்கள் இந்த சமூகத்திற்காக தன்னையே உரமாக்கியவர். இஸ்லாமிய சமூகத்துக்காக மட்டுமல்ல, தமிழ் தேசியத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பெருபடுத்தப்பட்ட சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். 2010 நான் விடுதலை ஆகின்றேன், 17 ஆண்டு சிறையில் இருந்து விடுதலை ஆகின்றேன். சமூக வலைதளங்கள் உட்பட, போஸ்டர்கள் உட்பட பார்க்கின்றேன், எங்குமே பாபாவுடைய புகைப்படங்களோ பாபாவை பற்றி கருத்துக்களோ இல்லை. வேதனை. அவனவன் இந்த சமூகத்துக்கு ஏதோ சில சொற்ப உழைப்புகளை அரசியல் ரீதியாக செய்ததற்கே அவரை மிகப்பெரிய தலைவர்களாக காட்டுகின்றார்கள். தன்னுடைய இன்னுயிரை இந்த சமூகத்திற்காகவும் இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் அர்ப்பணித்த ஒரு மகானுடைய இதை இப்படி மண் போட்டு மறைத்து விட்டார்களே, விடக்கூடாது என்று அன்று நான் சபதம் ஏற்று இந்த பழனி பாபா என்கின்ற அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய புத்தகங்களையும் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைங்களை வச்சு அனுப்புறோம். அப்போ பல வழக்குகள், பாபாவுடைய புகைப்படங்கள் போடக்கூடாது என்று நிறைய வழக்குகள். இன்று என்னுடைய சமூகம் பாபாவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டது. பல களங்களில் பாபாவை பற்றி பேசப்படுகின்றது. பாபாவை பற்றி வெறுத்தவர்கள், பாபாவை பற்றி புறம் பேசியவர்கள், பாபாவை பற்றி தவறாக பேசியவர்கள் எல்லாம் இன்று மேடை போட்டு பாபாவை பாராட்டி மாவீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. அது என் சமூகத்தில்